கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ அடைக்கலநாதன் அண்ணா அவர்கள் வருகை தந்து எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவரும் இந்த ஜனாசா எரிப்புக்கான இந்த விடயத்தில் கலந்து நன்றி. உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கையாக இருக்கிறது. உலக நாடுகளிலே எந்த நாடும் இப்படி ஒரு அநியாயத்தை செய்யவில்லை என்பதை நாங்கள் நாடாளுமன்றத்திலே எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டிலே வாழுகின்ற தேசிய இனங்களான முஸ்லீம் சமூகம், தமிழ் மக்கள், மலைய மக்கள் இவர்களுடைய அடிப்படை விஷயங்கள் கூட இந்த அரசு கை வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத, இது ஒரு மனித உரிமை மீறல் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே முஸ்லீம் மக்களுடைய அந்த சமயங்களுக்கு அமைவாக அவர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த அரசு எங்களுடைய தமிழ் மக்கள் மீது, தமிழ் பேசும் மக்கள் மீது மிக கொடூரமான கரங்களை நீட்டிக்கொண்டு வருகிறது என்பதை நான் இங்கு இச்சந்தர்ப்பத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த முஸ்லீம் மக்களுடைய இந்த கோரிக்கை என்பது நியாயமானது. அதே போல எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்களுடைய மக்களுடைய இருப்பிடத்தை இல்லாதொழிக்கின்ற செயற்பாட்டையும் இந்த அரசாங்கம் மிக திறமையாக செய்து வருகிறது. இந்த விஷயத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். எங்களுக்குள் ஒற்றுமை வேண்டும். நாங்கள் சமய வேறுபாடு இல்லாது தமிழ் பேசும் மக்களாக இதிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுகின்ற போதுதான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்க முடியும், இந்த அரசாங்கத்தை அடிபணியம் வைக்க முடியும். ஆகவே இந்த விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லீம் தேசிய இனத்தோடு நிற்கும் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.
Do you want to say English?